வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் வானிலை சுருக்கும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கும் இரண்டாயிரத்தி இருபது ஜூலை பதினாறு வியாழக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஆய்வு முடிவு நேற்று பல மாவட்டங்களிலே மழை பெய்தது நேற்று சிவப்பு வண்ணம் காட்டப்பட்ட இடத்துல கண்டிப்பாக பரவலாகவே கூடுதலான மழையே பெய்தது அதே அதேபோல் அந்தந்த வண்ணக்குறிகளுக்கு ஏற்ப நல்ல மழை பெய்திருக்கிறது ஆங்காங்கே ஆங்காங்கே தற்பொழுது அதிகாலை வரைக்கும் கூட வானம் மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது இன்று வெப்பநிலை அதாவது மிக அதிகப்படியாக உயர வாய்ப்பில்லை வெப்பச்சலன மழைக்கு சாதகமாக அதாவது பரவலான வெப்பச்சலன மழைக்கு சாதகமாக வந்திருந்த காற்று கடந்த சில நாட்களாக குறைந்து ஐந்து மாவட்டங்களுக்கு மட்டுமே வெப்பச்சலன மழையை கொடுக்கும் வகையிலே சாதகம் அமைந்திருந்தது இப்பொழுது அதாவது ஒடிசா கடலோரம் உருவாகியிருந்த காற்று சுழற்சி மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதியில் அது மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அது குஜராத் வழியாக அதாவது மகாராஷ்டிராவிற்கு கனமழையை கொடுக்கும் வகையில் கடலோர மகாராஷ்டிரா மும்பை மற்றும் சூரத் பகுதிகளுக்கு அதாவது குஜராத் பகுதிக்கு மழை கொடுக்கும் வகையில் அந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்கிறது பிறகு அது அப்படியே அரபிக்கடலில் இறங்கி வெப்பமான அந்த அரபிக்கடல் பகுதி வடக்கு பகுதி வழியாக அது ஓமன் நாட்டை நோக்கி வடக்கு ஓமன் நாட்டின் வடக்கு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டு நகர் நகர வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களிலே நல்ல மழை இருந்தாலும் இன்றைக்கு அதாவது இன்று ஓரிரு நாள் இன்று நாளை ஓரிரு நாள் காற்று சற்று திசை மாறியிருக்கும் இருந்த போதிலும் ஐந்து மாவட்டங்களிலே எதிர்பார்த்த மழை இன்று இரண்டு அல்லது மூன்று மாவட்டங்களிலே ஆங்காங்கே மழை எதிர்பார்க்கலாம் ஆனால் இன்று பலத்த மழைக்கு வாய்ப்பில்லை மிதமான மழையாக ஒரு சில இடங்களிலே இருக்கும் அது பெரும்பாலும் விருதுநகர் தூத்துக்குடி வடக்கு பகுதி ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மற்றும் சேலம் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களுக்கு கூடுதல் வாய்ப்பாக தெரிகிறது அந்த அந்த மழையும் அடுத்தபடியாக கடல் ஓரம் அதாவது திருவள்ளூர் முதல் நாகப்பட்டினம் வரைக்கும் கடல் ஓரப்பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது இது மதியம் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு கண்டிப்பாக உறுதிப்படுத்தலாம் அதைவிட வெப்பநிலை உயர்ந்தால் கூடுதல் பரப்பளவு பெய்ய வாய்ப்பு இருக்கிறது இது குறைவான இந்த மாவ இந்த பரப்பளவில் குறைவான பகுதிகளில் அளவான மழை மிதமான மழை கண்டிப்பாக பெய்யும் வரக்கூடிய நாட்கள் நாளையும் இதேபோல் தான் இருக்கும் அதன் பிறகு காற்று ஒரு முப்பது சதவீதம் காற்று ஓமன் நாட்டை நோக்கி திசை மாறி இருக்கும் என்பதனால் எழுபது சதவீத காற்று இந்திய நிலப்பகுதியை நோக்கி வரும் என்பதனால் அதுவும் குறிப்பாக கர்நாடக கேரளாவிற்கு மழை கொடுக்கும் வகையிலே வரும் பதினெட்டுதிலிருந்து பத்தொன்பதிலிருந்து கண்டிப்பாக நூறு சதவீதம் உதவியாக உறுதியாக பத்தொன்பதிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை கொடுக்கும் வகையில் கேரளா கர்நாடகாவிலும் அந்த நாளில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் பத்தொன்பது இன்று நாளை நேற்று போல் நேற்று போல் இன்று நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு லேசான மிதமான மழை அதாவது நேற்று பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளுக்கு எட்டும் வகையில் தென்மேற்கு பருவமழை ஒரு சாரல் மழையாக லேசான மிதமான மழையாக கொடுத்தது அதேபோல் இன்றும் நாளையும் இருக்கும் பத்தொன்பது சற்று கூடுதல் மழையை எதிர்பார்க்கலாம் அந்த பத்தொன்பது பெய்யக்கூடிய மழை காற்று பகுதியாக தாராபுரம் குண்டடம் பல்லடம் வெள்ளக்கோயில் பொங்கலூர் மற்றும் காங்கேயம் மற்றும் அப்படியே அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி மற்றும் குடிமங்கலம் அதே உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் மற்றும் அப்படியே மணப்பாறை வரைக்கும் உள்ள பழனி வடக்கு பக்கம் நரிக்கல்பட்டி மற்றும் அம்பிலகை போன்ற பகுதிகளுக்கும் அப்படியே வடமதுரை மற்றும் வேடசந்தூர் வரைக்கும் அந்த பத்தொன்பதாம் தேதி மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே காற்றுப்பகுதிக்கும் மழை பெய்ய போகிறது என்றால் அப்போ மீத பகுதிக்கு நல்ல மழை இருக்கிறது அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் தென்காசி மாவட்டத்திற்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் பத்தொன்பதாம் தேதி மழை எதிர்பார்க்கலாம் காரணம் என்னென்னா வடக்கு நோக்கி சென்று கொண்டிருந்த காற்று ஏமன் நோக்கி ஓமன் நோக்கி ஓமன் நோக்கி திரும்புகிற கொஞ்சம் ஒரு முப்பது சதவீதம் திரும்பும் என்பதனால் மீதம் இருக்கக்கூடிய எழுபது சதவீத காற்று பெரும்பாலும் வடக்கு அரபிக்கடல் பகுதிக்கு செல்லாமல் அது மத்திய அரபிக்கடல் மற்றும் தெற்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு அதாவது இந்திய நிலப்பகுதியை நோக்கி நுழையும் என்பதனால அதாவது மாலத்தீவு பகுதியில் இருக்கக்கூடிய முப்பது டிகிரி வெப்பநிலை பகுதியில் அது திரும்ப இருக்கிற காரணத்தினாலே ஒரு நல்ல மழையை வரக்கூடிய நாட்களிலே தென்மேற்கு பருவமழையும் வெப்பச்சரல மழை தமிழகத்திற்கும் நல்ல மழை கிடைக்க இருக்கிறது பத்தொன்பதாம் தேதி கண்டிப்பாக கிடைக்கும் அதிலிருந்து இருந்து கொண்டே இருக்கும் அல்ல மி மிதமாக ஆனால் மிக பலத்த மழையோ அல்ல பலத்த மழைக்கு வாய்ப்பில்லை மிதமானது முதல் ஒரு சில இடங்களில் சற்று கனமழையும் ஆங்காங்கே ஆங்காங்கே உள் மாவட்டங்களில் கூடுதல் மழையும் ஆங்காங்கே கடலோர மாவட்டம் வரைக்கும் நல்ல மழை கிடைக்கும் அதைவிட இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேருந்து மேலும் சற்று கூடுதல் பரப்பளப்பையும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது மாலத்தீவு பகுதியில் மட்டுமே முப்பது டிகிரி வெப்பநிலை இருக்கிறது அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் அரபிக்கடல் இணையும் இடம் வரைக்கும் உள்ள பகுதி அந்த இடத்துல காற்று அதாவது உயர் திரும்புகிற இடத்துல உயரழுத்தமாக கொண்டு காற்றோட போக்கு வேகம் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால்தான் அந்த வெப்பநிலை உயர்வு இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் அந்த வெப்பநிலையை எடுத்து நமக்கு அதாவது அணைகளுக்கு நீர் தரக்கூடிய மெல்ல உயரக்கூடிய அந்த பகுதிகளுக்கு மழையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகையினாலே மழை இருக்கிறது திடீரென்று நான்கு நாட்களிலே அணை நிரம்பாவிட்டாலும் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் அளவிலே மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல உயரும் அளவிற்கு மழை இருக்கிறது அதே நேரத்தில் தேனி தொடங்கி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி மற்றும் அமராவதி நீர்பிடிப்பு பகுதி திருப்பூர் மாவட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மற்றும் கோயமுத்தூர் மாவட்டம் வால்பாறை கோயமுத்தூர் மாவட்டம் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய பாலக்காட்டு கணவாய் பகுதிக்கும் அதேபோல் கேரளாவின் இடுக்கி அணைக்கட்டு பகுதிக்கும் மறையூர் பகுதிக்கும் அதாவது அமராவதி நீர்பிடிப்பு பகுதிக்கும் போதிக்கும் அதேபோல நீலகிரி மாவட்டத்திற்கும் வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கிறது அதாவது அறவே இல்லாமல் இருக்கக்கூடிய மழை பெய்யுமா என்று இருந்த மழை பெய்ய இருக்கிறது என்றன எனலாம் அதே நேரத்தில் தமிழகத்தில் வெப்பச்சலான மழை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் அதாவது கடந்த ஜூனை விட ஜூலை கூடுதல் மழை கிடைத்து சராசரிக்கு கூடுதல் கிடைத்து ஓரிரு மாவட்டங்களில் நாகப்பட்டினம் கூட பற்றாக்குறை இருந்தது நேற்று ப்ளஸுக்கு வந்துருச்சு கூடுதல் மழை கிடைச்சிருச்சு நேற்று இது வரைக்கும் தென்காசி மற்றும் திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் இந்த மாவட்டங்கள் மட்டும்தான் இன்னும் பற்றாக்குறையில் இருக்குது கோயம்புத்தூர் ஒரு சதவீதம் பற்றாக்குறை இருக்குது ஓரிரு சதவீதம் தான் அதுவும் நேற்று பெய்த மழையில் அந்த சதவீதம் சரி கட்டி இருக்கும் நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பற்றாக்குறையாக இருந்தாலும் அது ஏற்கனவே நிறைய சராசரி மழை பெய்திருக்கிறது கோடையில் பெய்திருக்கிறது இப்பொழுதே போதுமான மழை வெள்ளப்பெருக்கின் காரணமாக கடந்த ஆண்டுகளெலாம் ம சராசரி மழையே கூடுதலாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அங்கேயெல்லாம் நல்ல மழை பெய்திருக்கிறது தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்திற்கு மட்டுமே தற்போது சற்று பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிறது அதுவும் அந்த நிலையும் வரக்கூடிய பத்தொம்பதிலிருந்து மாறும் மெல்ல திரும்பும் ஆகவே தயவுசெய்து கவலைப்பட வேண்டாம் போல் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஜூன் ஜூலை விட ஆகஸ்ட் ஜூலை நல்ல மழை பெய்திருக்கிறது ஜூலை விட ஆகஸ்ட் நல்ல மழை பெய்யும் ஆகஸ்ட்டை விட செப்டம்பர் நல்ல மழை பெய்யும் அது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் சரி உள் மாவட்டத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த ஆண்டு நாடெங்கும் பரவலான மழையாக பெய்கிறது ஒரே இடத்தில் குவித்து வெள்ளப்பெருக்கையும் ஒரே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வறட்சியையும் கொடுக்காமல் பரவலான மழையாக பெய்கிறது குவிக்காமல் அதுதான் நல்ல மழையாக நாம் பரவலான மழையாக இருக்கிறதுனால விவசாயம் செழிக்கும் மழையாக தான் இருக்கிறது இதுவரைக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாவட்டங்களிலே வஞ்சித்து வந்தாலும் அது ஓரிரு மாவட்டங்கள் தான் சொல்லலாம் ஒரு சிலன்னு சொல்ல ஓரிரு மாவட்டங்களுக்கும் பெய்ய பெய்யும் நிச்சயமாக ஆகவே அதே போல வடகிழக்கு பருவமழையும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வரக்கூடிய நாட்களில் லானின் வருகிறது அதன் காரணமாக வடகிழக்கு பருவமழையும் மிகச்சிறப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு பருவமழை நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் தயவு செய்து எதையாவது கவலைப்பட்டு கற்பனை செய்து கொண்டு குழம்பிக்கொள்ள வேண்டாம் நிச்சயமாக விவசாயம் செழிக்கும் வரக்கூடிய நாட்களிலே அணையின் பிடிப்பு பகுதியில் குறைவான மழை பெய்து மெல்ல ஆமை வேக நத்தை வேகத்தில் ஆமை வேகத்தில் அணையின் மட்டும் உயர்ந்தாலும் பாசன பகுதிகளில் நல்ல மழை இருக்கிறது கவலைப்பட வேண்டாம் அங்கும் பெய்யும் பிறகு இங்கும் பெய்யும் திறப்புக்கேற்ற வரத்தும் பிறகு திறப்பை விடுத்த சற்று கூடி ஆணை நீர் சேமிக்கும் அளவிற்கு வரத்தும் இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்கள் அறிக்கையில் இன்று மாலை மழை எங்கே வரும் நாட்கள் மழை எப்படி என்ற அறிக்கையை சமர்ப்பிப்போம் நன்றி